ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாட்களிலே விசேஷ விதமாக நம்முடைய அழைப்பை குறித்ததான ஒரு தெளிவு, நம்முடைய அழைப்பை குறித்ததான ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டம் நமக்குள்ளாக இருக்குமேயானால் நம்முடைய அழைப்பிற்கு நாம் பாத்திரவான்களாக நடந்து கொள்வோம் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய அழைப்பை மறந்தவர்களாக, தங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை மறந்தவர்களாக அங்குமெங்கும் அழைந்து திரிகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் அங்குமெங்கும் அழைந்து திரிகிறவர்களாக இல்லாதபடிக்கு நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு இன்னதென்றதை அறிந்து அதன்படியாக வாழ நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. என்னோடு கூட வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர்களின் நிருபம் 4:1 வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது 4:1 விதமாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாக என்று செய்து கொள்ளுங்கள், நடந்து கொள்ளுங்கள். விசேஷ விதமாக 1 தெசலோனிக்கேயர் 4:7 விதமாக வாசிக்கிறோம், தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கென்று என்ன செய்திருக்கிறாராம், அழைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு ஒரு பரிசுத்தமான அழைப்பு. பாவம் நிறைந்த உலகத்திலே, இருள் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் எங்கே பார்த்தாலும் பாவமானது பெருகி கொண்டிருக்கிறது. பாவம் நிறைந்த உலகத்திலே தேவன் நமக்கு ஒரு அழகான ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் நம்மை அழைத்ததான முதல் நோக்கமே அவருக்கு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்ந்து பரிசுத்தமாக ஜீவனம் பண்ணி நித்திய ராஜ்யத்திலே அவரோடு கூட இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமும் சித்தமுமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் இந்த பரிசுத்த அழைப்பை புரிந்து கொள்ளாமல் அழைக்கப்பட்டவர்கள் தங்கள் இஷ்டம் போல நடந்து திரிகிறதை நம்முடைய கண்களுக்கு முன்பாக பார்க்க முடிகிறது. இந்த வசனத்தை கேட்கிற நானும் நீங்களும் நம்முடைய ஜீவிதத்தில் அப்படிப்பட்டவர்களாக இராதபடிக்கு நம்முடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபவத்திலே 1:9 வாசிப்பீர்களானால், வாசிக்கலாமே, இதே நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். போதும், கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளவும் என்று சொல்லி இடத்துல வாசிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, இந்த கொலோசியர் சபை விசுவாசிகள் தேவன் மேல மிகுந்த விசுவாசம் உள்ளவர்களும் அவருடைய ஊழியக்காரர்கள் மேல மிகுந்த அன்புள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். இதை கேள்விப்பட்டதான பவுல் அவர்களுக்காக அதிகமாக ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். அவருடைய ஜெபங்களிலே மிக முக்கியமான ஒரு 3 காரியங்களை தான் ஜெபிப்பதாக, இந்த சபையாருக்காக ஜெபிப்பதாக என்று சொல்லி அவன் தன்னுடைய நிருபங்களை எழுதுகிறத நாம் பார்க்கிறோம். அதை தான் 9 நாம் வாசித்தோம். அது என்னவென்றால், எல்லா அறிவோடும் விவேகத்தோடும் ஆவிக்குரிய ஞானத்தோடும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படும்படியாக. 2, நற்கிரிகளை செய்யத்தக்கதாக கனிகளுள்ள ஜீவியம் உண்டாகும்படியாக. 3, அங்கே சொல்லப்படுகிறது,
தேவனை அறிகின்ற அறிவு. இப்படி மூன்று காரியங்களை குறித்து அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. முதலாவது பவுல் அங்கே சொல்லுகிறார், தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு ஆவிக்குரிய ஞானம் உங்களுக்கு தேவை, ஒரு ஆவிக்குரிய ஞானம் உங்களுக்கு தேவை. இந்த உலகத்தில் நாம் என்ன செய்தாலும், எவ்வளவு காணிக்க கொடுத்தாலும், எவ்வளவுதான் ஆலயத்துக்கு போனாலும், அநேக பிரசங்கங்களை கேட்டாலும், ஜபமணினாலும், ஆராதித்தாலும், என்ன செய்தாலும், தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யாமல் இருப்போமையானால் நம்முடைய அழைப்பிற்கு நாம் பாத்திரவான்களாக நடந்து கொள்ளவே முடியாது. ஒரு மனுஷன் அல்லது ஒரு விசுவாசி அல்லது ஒரு தெய்வ மனுஷன், ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் கர்த்தருக்கு பிரியமாக நடக்க வேண்டுமையானால், கர்த்தருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டுமையானால், முதலாவது அவன் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாக இருக்க வேண்டியது அவசியம். தேவனுடைய சித்தம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்குமையானால் அவன் தேவனுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக இருப்பான். அருமையானவர்களே, இன்றைக்கு நமக்கு தேவை தேவனுடைய சித்தத்தை அறியக்கூடிய ஞானம், அறிவு நமக்கு தேவை. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார், ஒருவேளை ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கென்று அழைத்திருக்கிறார், அல்லது ஆண்டவர் என்னை பரிசுத்த வாழ்க்கைக்கென்று அழைத்திருக்கிறார், என்னை எதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார், எந்த நோக்கத்திற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார், எந்த சித்தத்திற்காக என்னை அழைத்திருக்கிறார், ஒரு தெளிவு ஒரு மனுஷனுக்குள்ளாக இருக்குமே ஆனால் அவன் தன் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவானாக நடந்து கொள்வான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை அறிகின்ற அறிவு இல்லாமல் போகுமையானால் அவன் ஒரு காலமும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவருக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளவே முடியாது. ஆக நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒன்று ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிறதான ஞானம். பவுல் இந்த கொலோசியர் சபைக்கு எழுதும் பொழுது, நான் இவ்விதமாக உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்கள் சகல ஞானத்தோடும் சகல ஆவிக்குரிய அறிவோடும் கூட தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செயல்படுபவர்களாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் பவுல் தெய்வ சித்தத்தை குறித்து எவ்வளவு முக்கியத்துவம் படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம், என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாமே. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். போதும், என வாசிக்கிறோம், என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் பரலோகத்துக்குள்ளாக போகணும்னா அவன் முதலாவது தேவனுடைய சித்தத்தை செய்தவனாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக அவன் என்ன செய்ய முடியும், பிரவேசிக்க முடியும். ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவன் தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அழைப்பு பரம அழைப்பாய் இருக்கிறது, ஒரு பரிசுத்த அழைப்பு. இந்த பரிசுத்த வாழ்க்கையில் அழைக்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் பரிசுத்தமாக வாழ்ந்து தேவ சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றி நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமும் நோக்கமாக இருக்கிறது. ஆகினாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்வானாம், பிரவேசிப்பானாம். இங்கே அநேகரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற நாட்களிலே அநேகர் என்னிடத்தில் வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோமே, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோமே, உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தோமே என்று என்பார்களாம். ஆண்டவர்களை பார்த்து, நான் உங்களை அறியேன், அக்கிரம செய்கக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்வாராம். எவ்வளவு ஒரு கொடுமையான காரியம். உலகத்துல இயேசுவின் நாமத்தினால அற்புதம் செய்கிறது பெரிய விஷயம் இல்லை, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது பெரிய விஷயம் அல்ல. நீங்கள் தீர்க்க தரிசி சொல்கிறவர்களாக இருந்தாலும், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற கிருபை பெற்றவர்களாக இருந்தாலும், பிதாவுடைய சித்தத்தை செய்யாவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்கவே முடியாது என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்படியானால் தீர்க்க தரிசனங்களை சொல்வதை விட, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதை விட பிதாவுடைய சித்தம் செய்வது ரொம்ப முக்கியம். ஆகியனாலதான் தீர்க்க தரிசனம் சொல்கிறவனும் கெட்டு போகலாம்,
அற்புதங்களை செய்கிறவரும் கேட்டு போகலாம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பார்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், தீர்க்க தரிசனங்களை நம்பி, அற்புதங்களை அடையாளங்களை நம்பி உங்கள் வாழ்க்கையை கெடுத்து விடாதீர்கள். அவைகளை விட சிறந்தது தேவனுடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும். என்னை தேவன் எதற்காக அழைத்திருக்கிறார், எதற்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு தெளிந்த ஒரு பார்வை இருக்குமையானால் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருப்பீர்கள். இரண்டாவது அங்க பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம், 10வது வசனம், கொலோசியர் 1வது அதிகாரம் 10வது வசனம். சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து, சகலவிதமான நற்கிரிகளை ஆகிய கனிகளை தந்து, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, தேவனை அறிகின்ற அறிவிலே விருத்தி அடைந்து. இங்கே அடுத்ததாக சொல்லப்பட்ட ஒரு காரியம், சகலவிதமான நற்கிரிகளாகிய கனிகளை தந்து. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரங்கள் முக்கியமானவைகள் அல்ல, வரங்கள் பெரியவைகள் அல்ல, கிருபைகளும் வரங்களும் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறவைகள். தேவன் நமக்கு எல்லாம் கிருபையாக ஈவாக அவனவனுக்கு உள்ள தகுதியின்படியாக வரங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், பிரித்து கொடுக்கிறார். ஒருவன் அதிகமான அந்நிய பாஷைகளை பேசுவதும், ஒருவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவதும், ஒருவர் பாஷைகளை வியாக்கியானம் செய்வதும், ஒருவர் விசுவாசத்திலே வல்லவர்களாக இருப்பதும், இன்னும் வேறு சிலர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதும், சிலர் பிசாசுகளை துரத்துவதும், இப்படி கிருபைகளை வரங்கள் ஏராளமாக இருந்தாலும் அவைகளை எல்லாற்றை விட உயர்ந்தது கனிகள் நிறைந்த அனுபவம். பிரியமானவர்களே, வரங்களும் வல்லமைகளும் தேவன் நமக்கு கொடுக்கிறவைகள். தேவனிடத்தில் இறங்கி வருகிறவர்கள், யாக்கோபில் வாசிக்கிறோமே, நன்மையான எந்த ஏவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் என்ன செய்கிறது, இறங்கி வருகிறது. பரத்தில் உண்டாகிய ஜோதிகளின் பிதாவினிடத்தில் என்ன செய்கிறதாம், இறங்கி வருகிறது என்று யாக்கோபில் நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் வரங்கள், வல்லமைகள், கிருபைகள், அபிஷேகம், இவைகள் எல்லாம் தேவன் நமக்கு தருகிறவைகள். ஆனால் நாம் தேவனுக்கு கொடுப்பது கனிகள். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் ரொம்ப எதிர்பார்க்கிறாரு. நம்ம எத்தனை ரூபாய் காணிக்க கொடுக்கிறோம் என்பது ஆண்டவருக்கு முக்கியம் அல்ல. நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க என்று முக்கியம் அல்ல. நீங்க எப்படிப்பட்ட வரங்களை உடையவராக இருப்பது ஆண்டவருக்கு முக்கியம் அல்ல. நீங்கள் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறீர்கள் என்பது ஆண்டவருக்கு முக்கியம். கலாத்தியர்களது நிருபம் 5வது அதிகாரம் 22வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியின் கனிகளை குறித்து, 9 விதமான ஆவியின் கனிகளை குறித்து. எத்தனை கனிகள் உடையவர்களாக நாம் இருக்கிறோம் அதிலே? 9 கனிகள், எத்தனை கனிகள் நம்மிடத்தில் இருக்கிறது, எத்தனை கனிகள் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆராய்ந்து பார்த்து கனிகள் உள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து வருவோமாக. மிகவும் முக்கியம், நற்கிரியைகளை செய்யத்தக்கதான கனிகள் நம்மிடத்தில் இருந்தால் மாத்திரமே தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ முடியும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அடுத்தபடியாக பவுல் சொல்கிறார், தேவனை அறிகின்ற அறிவு. அல்லேலூயா. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பிரியமா வாழணும்னா அவன் தேவனை அறிகின்ற அறிவினால நிரப்பப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு தேவனை அறிகிற அறிவில் வளர்றானோ அந்த அளவுக்கு அவன் பரிசுத்தமாக வாழ முடியும். எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் தேவனை அறிகின்ற அறிவில் வளர்றானோ அந்த அளவுக்கு அவன் விசுவாசத்திலே உத்தமமாக நடக்க முடியும். பிரியமானவர்களே, நம் தேவனை அறிகின்ற அறிவில் வளர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவனை அறிகின்ற அறிவு ஒவ்வொரு மனுஷனுக்கும் மிக மிக முக்கியம். ஏதோ வாரத்தில் ஒவ்வொரு ஆலயத்துக்கு போனோம், அங்கங்கே நடக்கிற சுவிசேஷ கூட்டங்களை கலந்து கொண்டோம், ஜெபம் பண்ணோம், காணிக்கை கொடுத்தோம், பல கூட்டங்களை பங்கு கொண்டோம் என்று சொல்லி திருப்தி அடைஞ்சு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம குறுக்கி போடாமல் தேவனை அறிகின்ற அறிவினால் நிரப்பப்படுவதற்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனுஷன் தேவனை அறிய அறிய அறியதான் அவருடைய ஜீவிதம் சுத்தமாக்கப்படுகிறது. அவருடைய ஜீவிதத்தில் கர்த்தருடைய கிருபைகள் வெளிப்படுகிறது. அவருடைய ஜீவிதத்தில் அவனை குறித்ததான தேவனுடைய திட்டங்கள் வெளிப்படுகிறதா இருக்கிறது. ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம், அப்பொழுது நான், ஐயோ அவமானேன், நான் அசுத்த உடல்கள் உள்ள மனுஷன், அசுத்த உடல்கள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். போதும். ஹல்லேலூயா. இங்க ஏசையா தீர்க்கதரிசி உசியா ராஜா மரணம் அடைஞ்ச அந்த நாட்களிலே தேவனுடைய ஆலயத்திலே அவன் போய்
முழங்கால் படிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறதான வேலையிலே அவன் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். ஆண்டவர் உன்னத உயரமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறதாகவும் அவருடைய வஸ்திர தொங்கலினாலே ஆலயம் முழுவதும் நிரம்பியிருக்கிறதையும் சேராபின்கள் எல்லாம் ஒன்று கூடி அவருக்கு முன்பாக சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி பூமி அனைத்தோட மகிமையினால நிரம்பியிருக்கிறது என்று சொல்லி ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு சொன்னார்களாம். அந்த சத்தம் ஆலயத்துடைய எல்லா தூண்களையும் அதிர பண்ணினது. தேவனுடைய பிரசனம் அந்த ஆலயம் முழுவதும் நிரம்பியிருக்கிறத அந்த இயேசைய அந்த தரிசனத்தை பார்த்த பொழுது அவன் சொல்லுகிறான், ஐயோ நான் அதமானின் சேனைகளின் கர்த்தரை என் கண்கள் கண்டது என்று சொல்லி. இதற்கு முன்பாக 5 அதிகாரங்களிலே பாவம் செய்த ஜனங்களை பார்த்து ஐயோ 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 என்று சொன்னதான இந்த இயேசையா இப்பொழுது தன்னை குறித்து சொல்லுகிறான், ஐயோ நான் அதமானேன், சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பிரசன்னத்தை என் கண்கள் கண்டதே. அல்லேலூயா. இதுவரைக்கும் பாவம் நிறைந்த ஜனங்களை பார்த்து ஐயோ ஐயோ என்று சொன்னவன் இப்பொழுது மகா பெரிய ஒரு தரிசனத்தை பார்க்கிறான், ஒரு பிரத்யேட்சமான ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். சர்வ வல்லமுள்ள தேவன் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதையும் அவரை சுற்றிதான சேராபின்களும் கேருபின்களும் அவரை புகழ்ந்து பாடி ஆராதிக்கிற அந்த ஆராதனை சத்தத்தையும் அடு வஸ்திரத்தின் தொங்கலால் ஆலயம் முழுவதும் நிரம்பியிருக்கிறதையும் அந்த மகா பரிசுத்தமான காட்சியை அவன் பார்த்த பொழுது பயந்து நடுங்கினான். இப்பொழுது தன்னை குறித்துதான பயம், ஐயோ ஆண்டவரே நான் பாவம் உள்ள மனுஷன், பாவம் நிறைந்த ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன், அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன் என்று கதற ஆரம்பிக்கிறான். ஒரு மனுஷன் தேவனுடைய பரிசுத்தத்தை பார்த்த உடனே தன்னை குறித்ததான நிலை என்பது என்ன என்பதை அவன் அறிந்து கொண்டான் பாருங்க. ஆக நிலைதான் ஒரு மனுஷன் ஆண்டவரை அறிகின்ற அறிவில் வளருவானையானால், அல்லேலூயா, ஆண்டுடைய மகிமின் பிரசன்னத்தை இன்னதென்று அறிந்து கொள்வானையானால், ஆண்டுடைய வல்லமை இன்னதென்று அறிந்து கொள்வாயானால், அவருடைய பரிசுத்தம் அவருடைய சர்வ வல்லமை அவருடைய மகிமின் பிரசன்னம் எப்படிப்பட்டது என்பதை ஒரு மனுஷன் அறிஞ்சு கொள்வானா, அவன் ஒரு நாள் பாவமே செய்ய மாட்டான், அவனுடைய வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. அவருடைய எண்ணங்கள் மாறும், அவருடைய சிந்தைகள் மாறும். இயேசைய மற்றளை பார்த்து ஐயோ என்று சொன்னவன் இப்பொழுது தன்னை குறித்து ஐயோ என்று சொல்கிறான். காரணம், மகா பரிசுத்தம் உள்ள தேவனை அவன் பார்த்த பொழுது பயந்து நடுங்கினான். அவனுக்குள்ளாக ஒரு மாற்றம் உண்டானது. அல்லேலூயா. அவனுக்குள்ளாக ஒரு பரிசுத்தம் இறங்கி வந்தது. பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பு தழலை ஒரு தூதன் கொண்டு வந்தான், வாயில வைத்து இப்பொழுது இயேசையாவே சுத்தமானாய் என்று சொல்லி அவனை பரிசுத்தப்படுத்துகிற பார்க்கிறோம். அதற்கு பிறகு இந்த இயேசுயாவுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றம், அவனுடைய தரிசனத்தில் பெரிய மாற்றம், மகா பெரிய காரியங்களை அவன் வெளிப்படுத்துகிற மகா பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக அவன் மாற்றப்படுகிறத பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டுமையானால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். முதலாவது, நீங்கள் தெய்வ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இரண்டாவது, கனிகள் நிறைந்த ஜீவிதம் அவசியம். மூன்றாவது, தேவனை அறிகின்ற அறிவிலே நீங்கள் வளருவீர்களானால் நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமான பாத்திரங்களாக இருப்போம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. 3 காரியங்களை நம் மனதில் வைத்து ஆண்டவரே என்னையும் அடி சித்தம் செய்கிற பாத்திரமாக என்னை மாற்றுங்க, ஆண்டவரே கனிகளுள்ள ஒரு ஜீவிதத்தை எனக்கு தாங்க, ஆண்டவரே ஆண்டவரே உம்மை அறிகின்ற அறிவினால் எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோமையானால் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கும் அப்படி சித்தத்தை வெளிப்படுத்தி கனிகள் நிறைந்த ஜீவிதத்தை ஆண்டு நமக்கு தந்து அவரை அறிகின்ற அறிவினால நிரப்பி இந்த பூமியில எதற்காக நாம் அழைக்கப்பட்டோமோ, எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோமோ, அதை நிறைவேற்றுவதற்கு தேவன் நமக்கு பலன் தர வல்லவராயிருக்கிறார். ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்திற்கு என்று அழைத்திருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு ஒரு பரிசுத்தமான அழைப்பு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு அழைப்பு ஒரு மேன்மையான அழைப்பு. பாவம் நிறைந்த உலகத்திலே
பரிசுத்தவான்களாக இருள் நிறைந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துடைய வெளிச்சத்தை பிரகாசிக்கிற ஒளி வீசுகிற பட்டயங்களாக சுடர்களாக கலங்கரை விளக்காக தேவன் இந்த பூமியில் வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடாதபடிக்கு நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை பாத்திரவான்களாக நடந்து கொள்வதற்கு அந்த மூன்று காரியங்கள் மிக முக்கியமானவைகள் என்பதை மனதில் வைத்து அனிதினமும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயம் இந்த வாழ்க்கையை அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். பரிசுத்தம் நிறைந்த ஒரு ஜீவிதத்துக்குள்ளாக கடந்து வருவோம். எப்படி ஆகிலும் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் அழைப்பிலே உறுதியாக நிற்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. நாங்கள் எதற்காக அழைக்கப்போட்டோம் என்ற தெளிவும் அறிவும் உடையவர்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஹல்லேலூயா, வெறுமையாக வரங்களும் ஆண்டவரே வல்லமையும் என்று சொல்லி இருந்து விடாதபடிக்கு கனிகள் நிறைந்த ஜீவிதத்தில் எங்கள் வளர கர்த்தங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே நீர் விரும்புகிற கனிகளை கொடுக்கிறவளாய் கர்த்தங்களை மாற்றுவீராக. எங்கள் கிரியைகளை மாற்றம் உண்டாவதாக, எங்கள் வார்த்தையில மாற்றம் உண்டாவதாக, எங்கள் செயல்பாடுகளில மாற்றம் உண்டாவதாக. நீர் விரும்புகிற நற்கிரியைகளை செய்கிறவர்களாக தேவரீர் எங்களை மாற்றும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷ விதமாக தேவனை அறிகின்ற அறிவினாலே ஆண்டவர் எங்களை நிரப்புவீராக. அதன் நிமித்தம் இன்னும் மேன்மையான அனுபவத்தை உடையவர்களாய் இன்னும் பரிசுத்த ஜீவிதத்தில் வளர, விசுவாசத்தில் வளர, உம்முடைய வருகை பரிந்து உண்மையாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கும் நிறைந்தவரே எல் ஷடாய், நிசர்வ வல்லவரே Elohim, எங்கும் நிறைந்தவரே எல் ஷடாய், எல் ஷடாய். Elohim, எங்கும் நிறைந்தவரே எல் ஷடாய், எல் ஷடாய், நிசர்வ வல்லவரே எலோஹிம்.